ஹாய், நான் ராஜேஷ் பேசுகிறேன். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. லியோனார்டோ டாவின்சி பெயிண்ட் பண்ண மோனாலிசா பெயிண்டிங்கை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 1503 வருஷம் இத்தாலியை சேர்ந்த டாவின்சி கிட்ட பிரான்சிஸ்கோ டெல் ஜியோகோண்டான்னு ஒரு வணிகர் அவருடைய ஒய்ஃப் லிசா ஜெரார்டினியோட போட்டோவை கொடுத்து வரைய சொன்னதாக சொல்லப்படுது. அந்த படத்தை ஒரு மரப்பலகையில் ஆயில் பெயிண்ட் பண்ணியிருக்காரு. 30x21 inches சைஸில் மோனாலிசா பெயிண்டிங்காக உருவாகியிருக்கு. 1503 வருஷம் பெயிண்ட் பண்ண ஆரம்பித்த அவர் 1517 வருஷத்துக்குள்ளே வரைஞ்சி முடிச்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. 1519 டாவின்சி இறந்துட்டாரு. டாவின்சி இறந்த அப்புறம் இந்த பெயிண்டிங்க முதல் முதல்ல பிரான்ஸ்ல ஒரு அரண்மனையில இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பல அரண்மனைகள் மாறி நெப்போலியனோட பெட்ரூம்ல 4 வருஷம் மாட்டி வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1804 பிரான்ஸ்ல பாரிஸ்ல இருக்க லௌரே மியூசியம்க்கு மோனாலிசாவை கொண்டு வந்தாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு பல லவ் லெட்டர்ஸ் அப்புறம் ஃபிளவர் புக்கேஸ் வந்திருக்கு. 1911 மியூசியம்ல இருந்த மோனாலிசா படம் காணாம போயிடுச்சு, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கண்டுபிடிச்சு மாட்டி வச்சிருக்காங்க. இந்த பெயிண்டிங்கை பத்தி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு, செகண்ட் பார்ட்ல கேட்கலாம். நன்றி.